இசை ஒரு பந்தினை போல், விசை உரு பந்தினை போல் உள்ளம் வேண்டும்படி செல்லும் உடல் கேட்டேன், நசையரு மனம் கேட்டேன், நித்தம் நவம் என சுடர்தரும் உயிர் கேட்டேன், அசைவரு மதி கேட்டேன். இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ, வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு? தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு பெற மொழிந்திடுதல், சிந்திப்போர்க்கே கழிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளி வர உள் உருக்குதல், இவையாவும் நீ அருளும் பணிகளன்றோ எனும் மகாகவி பாரதியின் சரஸ்வதி வணக்கத்தை முன்வைத்து, கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய அரியாலை சுதேசிய திருநாட் கொண்டாட்டத்தின் நூற்றாண்டு விழாவை முன்னெடுத்து இருக்கக்கூடிய பேரன்பு கொண்ட பெருமக்களே, என்னை இந்த நிகழ்ச்சிக்கு வரவழைப்பதற்காக தன் வாழ்நாட்களின் மணித்துளிகளை மிக வாஞ்சையோடு செலவழித்திருக்கும் அருமை அண்ணன் திரு ஸ்ரீ ஸ்கந்தராஜா அவர்களே, இங்கே நான் பேசுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய கனடாவில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்கள் திரு ஈழநாடு பரமேஸ்வரன், திரு சிவா வேலுப்பிள்ளை அவர்களே, மருத்துவர் ரவிச்சந்திரன் அவர்களே, என் பேச்சை கேட்பதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய இந்திய யாழ்ப்பாண தூதரக கவுன்சில் ஜெனரல் அருமை பெருந்தகை பாலச்சந்திரன் அவர்களே, குழுமி இருக்கக்கூடிய தமிழ் உறவுகளே, உங்கள் அத்துணை பேரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன். எந்த தலைப்பில் பேசலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது, மனிதமும் இலக்கியமும் என்கின்ற தலைப்பில் பேசினால் என்ன என்கின்ற ஆலோசனை வந்து சேர்ந்தது. காலை முதல் யாழ்ப்பாண நகரத்தில் இருக்கக்கூடிய முக்கிய இடங்களை சென்று பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பெற்றேன். இலங்கைக்கு பல தடவை வந்திருந்தாலும் யாழ்ப்பாணத்திற்கு இது என் முதல் வரவு. வரலாற்று சிறப்பு மிக்க இந்த இடத்தை சுற்றி பார்க்க வேண்டும் என்று நூலகத்திற்கும் பல்கலைக்கழகத்திற்கும் செல்ல வேண்டும் என்ற விருப்பம் தெரிவித்த பொழுது, உடன் வந்த பெருமக்கள் என்னை நல்லூர் கந்தசாமி கோயிலுக்கு அழைத்து சென்றார்கள். மிக புகழ்பெற்ற இடம், நீங்கள் இதை பார்க்க வேண்டும் என்று அவர்கள் சொன்ன பொழுது நான் பேரானந்தத்தோடு போய் அந்த வளாகத்தில் நின்றேன். இலக்கியம் படித்தவள் இல்லையா, திடீர் என்று என்னுடைய மனதிலே ஒரு சிந்தனை தோன்றியது. அதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஊருக்கு யாழ்ப்பாணம் என்று பெயர். தமிழ் இலக்கியங்களை படிக்கின்ற பொழுது யாழை மீட்டுகின்ற பாணர்களை பற்றி நான் சங்க இலக்கியங்களில் படித்ததுண்டு. சங்க இலக்கியமான பத்து பாட்டிலே ஆற்றுப்படை நூல்களிலே சிறுபான் ஆற்றுப்படை, பெரும்பான் ஆற்றுப்படை என்று இரண்டு ஆற்றுப்படை நூல்கள் உண்டு. சிறிய யாழ் கொண்டு இசையை மேற்கொண்டவர்கள் சிறுபாணர்கள் என்றும், பெரிய யாழ் கொண்டு இசைத்து நம்மை மகிழ்வித்தவர்களை கலைஞர்களை பெரிய யாழ் பெரும்பாணர்கள் என்றும் அழைத்தார். இந்த சிறிய யாழ் கொண்டு இசைக்கின்ற கலைஞர்களை பற்றி ஒரு ஆற்றுப்படை நூல் உண்டு. ஆற்றுப்படை நூல் என்பது தான் பரிசில் பெற்ற அந்த மகிழ்வை பரிசில் பெற விழையும் மற்றவனுக்கு அறிவித்து பரிசில் பெறக்கூடிய வழியை ஆற்றுப்படுத்துவதுதான் ஆற்றுப்படை நூல். இந்த சிறுபான்ற்று படை இருக்கு இல்லையா, இதை பற்றி ஒரு குறிப்பு என் நினைவிற்கு வந்தது. யார் இந்த சிறுபான்ற்று படையை எழுதியது என்று சொன்னால், அந்த சிறுபான்ற்று படையை எழுதியது
நத்தத்தனார் என்கின்ற ஒரு புலவர். அந்த நத்தத்தனார் புலவரை பற்றி இலக்கியம் ஒரு குறிப்பை தருகிறது. மூத்த தலைமுறைக்கு இந்த குறிப்பு தெரியும், இளம் தலைமுறைகளுக்கு இந்த குறிப்பு தெரிய வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். ஓய்மா நாட்டு நல்லிய கோடனிடம் தான் பரிசு பெற்று மகிழ்ந்த ஒரு சிறிய யாழ்ப்பாணன் பரிசில் பெற விழையும் மற்றொரு யாழ்ப்பாணனை ஆற்றுப்படுத்தியதாக நல்லூர் நத்தத்தனார் எழுதியது என்கின்ற குறிப்பு என் நினைவிற்கு வந்தது. உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய நல்லூர் என்கின்ற இடத்தில்தான் அந்த நத்தத்தனார் வாழ்ந்தானோ என்கின்ற நினைவில்தான் இன்று மதிய பொழுது எல்லாம் கழிந்தது. வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஊரிலே நாம் இருக்கிறோம். இந்த வளாகத்தில் எதற்காக இந்த விழாவை முன்னெடுத்தோம் என்று ஸ்ரீஸ்கந்தன் அவர்கள் இங்கே நமக்கு ஒரு குறிப்பு தந்தார். இன்றிலிருந்து 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இதோ பக்கத்தில் இருக்கிறதே இந்த வளவில் தான் சுதேசி நாள்கான கொண்டாட்டத்திற்கான விதை ஊன்றப்பட்டது. அதை முன்னெடுக்கின்ற வகையில் இந்த 100 ஆண்டு விழாவை இந்த வீதியில் கொண்டாட வேண்டும் என்பதற்காக நாங்கள் கொண்டாடினோம் என்று என் பக்கத்தில் இருந்தவர் சொன்னார். நீங்கள் இருக்கக்கூடிய இந்த கோவில் பல 100 ஆண்டுகள் வரலாறு கொண்ட கோவில். இந்த கோவிலுக்கு மகாத்மா காந்தியடிகள் வந்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு குறிப்பை அவர் எனக்கு தந்தார். 100 ஆண்டுகளுக்கு முன்னால் வரலாற்று சிறப்பு மிக்க சுதேசிய எண்ணங்களை நமக்குள் விதைப்பதற்காக பெரியவர்களால் ஏற்படுத்தப்பட்ட இந்த நாளை 100 ஆண்டுகள் கழித்தும் இன்னும் அந்த நெருப்பு அணைய விடாமல் பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தமிழ் உறவுகளையும் நான் தலை சாய்த்து வணக்கம் செலுத்துகிறேன். எந்த ஒரு தலைமுறை தன்னுடைய மரபை, தன்னுடைய பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்காக பாடுபடுமோ அந்த தலைமுறைதான் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இனத்திற்கான ஒரு அடிச்சுவடுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்கின்ற வரலாற்று உண்மையோடு நான் பெருமகிழ்ச்சியோடு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். பெருமக்களே, இது என்ன கோவில் என்று கேட்டேன். அப்பொழுது சொன்னார்கள், இது சித்தி விநாயகர் திருக்கோயில். எனக்கு விநாயகனை மிகவும் பிடிக்கும், அந்த கான்செப்ட் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எல்லா தெய்வங்களிலும் கொஞ்சம் வித்தியாசமானவர் இந்த பிள்ளையார். இந்த பிள்ளையாரை பற்றி நான் நினைக்கின்ற பொழுதெல்லாம் 2 விஷயங்கள் என்னுடைய மூளையை வந்து தாக்கும். நாம் எல்லோரும் இறைவன் என்றுதான் அவரை வணங்குகிறோம். வணங்குகின்றவர்கள் எல்லாம் அப்படித்தான் வணங்குகிறார். இவரை இறைவனாக வடிவமைத்த பொழுது என்ன தத்துவங்கள் இதற்கு பின்னால் இருக்கின்றன என்பதனை அடுத்த தலைமுறைக்கு நாம் சொல்லுவதே இல்லை. பிள்ளையா இருக்கிறார்ல, அவருக்கு மட்டும்தாங்க தொப்ப அழகு. என்னைக்கா நம்ம யோசிச்சிருக்கோமா, ரொம்ப அழகா இருப்ப. அந்த உருவமே அவ்வளவு வசீகரமா இருக்கும். இந்த வசீகரமான அவருடைய அந்த உருவத்திற்கு கம்பீரம் எது தெரியுமா? அவருடைய தந்தங்கள். நான் வாசித்திருக்கிறேன், அந்த தந்தங்களில் ஒரு தந்தம் உடைந்திருக்கும். நான் ஒரு பெரியவரிடத்தில் கேட்டேன். பெரியவர்களுக்கெல்லாம் இது தெரியும், குழந்தைகளுக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம். உங்களுக்காகத்தான் இந்த குறிப்பு குழந்தைகள். ஒரு தந்தம் உடைந்திருக்கும். எந்த யானைக்கும் ஒரு தந்தம் உடைந்தும் ஒரு தந்தம் பெரிதாகவும் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஏதாவது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்திருக்கணும், இல்லனா அது 2 தந்தத்தோட தான் எல்லா யானையும் இருக்கும். பிள்ளையார் யானைக்கு மட்டும் ஏன் ஒரு தந்தம் உடைந்திருக்கிறது என்று கேட்ட பொழுது என்னுடைய ஆசிரியர்கள் எனக்கு சொன்னார்கள், காலம் இருக்கிறது இல்லையா, இந்த காலம் தான் முதன் முதலில் மகாபாரதத்தை எழுதுவதற்கான விதையை தூவியதாம். அதற்கான எழுத்தாளனாக வியாசரை தேர்ந்தெடுத்ததாம். வியாசர் வந்து உட்கார்ந்து மகாபாரதத்தை சொல்ல தொடங்கி இருக்கிறார். உடனடியாக பிள்ளையார் அங்கே இருந்தார். பிள்ளையார் சொன்னாராம், நீங்கள் மகாபாரதத்தை சொல்லுங்கள், நான் எழுதுகிறேன் என்று சொல்லி ஓலைச்சுவடி எடுத்துக்கொண்டு உட்கார்ந்தார். மகாபாரதம் சொல்ல தொடங்கினார் வியாசர். வேகத்துல வந்து உட்கார்ந்தவர் பேனாவை எடுத்துட்டு வர மறந்துட்டார்.
கையில பேனா இல்ல, எழுத்தாணி பென்சில் பேனால அது இல்ல. ஆனா வியாசர் சொல்ல ஆரம்பிச்சிட்டார், இனி காலம் நிற்காது. காலம் தன் கதையை சொல்ல ஆரம்பிக்கின்ற பொழுது ஓலைச்சுவடியை வைத்துக் கொண்டு அதை பதிவு செய்ய வேண்டும் என்ற தவிப்பில் இருந்த பிள்ளையார் வேறு வழி இல்லாமல் தன் அழகிய தந்தங்களில் ஒன்றை உடைத்து அந்த மகாபாரதத்தை எழுதினாரா. எனக்கு ஏன் அவரை ரொம்ப பிடிக்கும்னா, முதல் முதல்ல தன் அழகு குறைந்தாலும் பரவாயில்லை என்று தந்தத்தை உலக மக்களினுடைய வாழ்வியல் நலத்திற்காக எழுத்தாணியாக பயன்படுத்திய முதல் எழுத்தாளன் விநாயகன் என்பதற்காக விநாயகனை எனக்கு பிடிக்கும். இன்னொரு ஒரு குறிப்பு, சாதாரண யானைக்கும் விநாயகனுக்கும் இருக்கிற வித்தியாசம், மற்ற யானைகள் மதம் பிடித்தால் அடக்குவதற்கான ஆயுதத்தை பாகன் கையில் கொடுத்திருக்கின்றன, இந்த விநாயகன்தான் தன் மதத்தை அடக்குவதற்கான ஆயுதமான அங்குசத்தை தன் கையிலேயே வைத்திருக்கிறான். எவன் ஒருவன் தன் கையிலேயே தன் மதத்தை அடக்குவதற்கான, தன் பலவீனத்தை அடக்குவதற்கான ஆயுதத்தை வைத்திருப்பானோ அவன் மிக உயர்ந்த இடத்திற்கு போவான் என்பதற்கு பிள்ளையார் ஒரு சாட்சி. தத்துவங்கள் மிக உயர்ந்தவை, அவை நம்மை வழிபடுத்துகின்றன. இலக்கியங்கள் மிக உயர்ந்தவை, இப்படித்தான் வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதற்காகவும் ஏற்கனவே இருக்கக்கூடிய வாழ்வியலை பதிவு செய்வதற்காகவும் மனிதன் கண்டெடுத்த அற்புதமான ஆயுதம் இலக்கியம். நான் முதன் முதலில் மிகப்பெரிய மனிதனுடைய எதிர்காலமும் கடந்து போன இறந்த காலமான வரலாறும் பதிவு செய்யப்பட்டது. இந்த இலக்கியங்கள் தான் நம்முடைய நிகழ்காலத்தை மிகச் சிறப்பாக நாம் செலுத்துவதற்கான அத்தனை கருவியையும் நமக்கு அளிப்பதாக இருக்கிறது. இன்றைக்கு மிக வேதனையோடு நான் சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டு வந்தேன். எவ்வளவு பெரிய அறிவு பூர்வமான மனிதர்களை கொண்ட நாடு யாழ்ப்பாணம் தெரியுமா? நான் எல்லாம் பக்தியோடும் கால் நடுக்கத்துடனும் தான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்குள் சென்று தமிழ்துறையை தேடி தேடி போனேன். அங்கேதானே கைலாசபதி இருந்தார், அங்கேதானே பேராசிரியர் சிவத்தம்பி இருந்தார். அவர்களெல்லாம் கோலோச்சியே அந்த நாற்காலியை பார்த்து விட்டு வந்தேன். எவ்வளவு பெரிய ஜாம்பவான்கள் வாழ்ந்த நாடு இந்த நாடு, எவ்வளவு பெரிய ஆய்வு பூர்வமான அறிவாளிகளும் திறனாய்வாளர்களும் வாழ்ந்த தேசம் இந்த தேசம். நீங்கள் எல்லோரும் இந்தியாவை வியப்பாக பார்க்கலாம் பல விஷயங்களுக்கு, ஆனால் அறிவு பூர்வமான இலக்கிய தேடலுக்கு தமிழகம் முழுவதும் நிமிர்ந்து பார்க்கக்கூடிய மற்றொரு இடம் இந்த இலங்கை பூமி, முக்கியமாக யாழ்ப்பாணம் என்பதிலே ஒரு சிறிய மாற்று கருத்து கூட இருப்பதற்கு வாய்ப்பில்லை. விபுலானந்த அடிகளை மறந்துவிட முடியுமா? அவர்களுடைய திறனாய்வு நூல்களை எல்லாம் மறந்துவிட்டு தமிழ் இலக்கிய வரலாறை எழுதிவிட முடியுமா? மிக ஆழமான, மிக ஆய்வு பூர்வமான, மிக தேடலுடைய ஒரு நாட்டில் இன்று நான் பேசுகிறேன் என்கின்ற மன மகிழ்ச்சியோடு சில விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். வெறும் சொல்தான் உறவுகளே, வெறும் சொல்தான். அந்த சொல்லுக்குள் கருத்து ஏற்றப்படுகின்ற பொழுது அது மந்திரமாக மாறுகிறது. வெறும் கயிறுதான், கீழே விழுந்தால் கயிறு, அதை கருத்து ஏற்றுகிற போது கங்கணமாக மாறுகிறது. கருத்து ஏற்றி நீங்கள் தோளிலே கட்டிக்கொள்கிறீர்களே, காப்பாக மாறுகிறது. கருத்து ஏற்றி கழுத்திலே கட்டிக்கொள்ளுகின்ற பொழுது தாலியாக மாறுகிறது. வெறும் கயிறுதான், வெறும் சொல்தான். கருத்து ஏற்கின்ற பொழுது அதற்கான விஸ்வரூபம் அது செலுத்துகிறது, அது காட்டுகிறது. வெறும் சோறுதான், ஆனால் கருத்து ஏற்றுகின்ற பொழுது பிரசாதமாக மாறுகிறது. வெறும் பயணம்தான், கருத்து ஏற்றுகின்ற பொழுது புனித பயணமாக மாறுகிறது. வெறும் பேச்சுதான், கருத்து ஏற்றப்படுகின்ற பொழுது சத்சங்கமாக அது மாறுகிறது. கருத்து ஏற்றப்படுகின்ற சொல், கருத்து ஏற்றப்படுகின்ற எந்த ஒரு பொருளும் தான் எந்த கருத்தை கொண்டிருக்கிறதோ அந்த கருத்தாக மாறுகிறது என்பதற்கான தொழில்நுட்பத்தை நாம் புரிந்து கொள்ளுகின்ற பொழுது நம்முடைய உலகம் விரிவடைகிறது. பெர்னாட்ஷா தான் சொல்லுவான், நம்மில் பல பேர் முழுமையாக வாழ்வதே இல்லை என்பது அவன் குற்றச்சாட்டு. நான் ஒரு சொல்லை இப்பொழுது சொல்லுகிறேன்,
மிக ஆழமாக நீங்கள் அவதானிக்கின்ற பொழுது, அதை பற்றி யோசிக்கின்ற பொழுது, அதன் மீது கருத்து செலுத்துகின்ற பொழுது, நம் பாதத்திற்கு கீழ் இருக்கக்கூடிய தரை ஒருவேளை நகர்ந்து விடக்கூடும். அவன் சொல்லுகிறான், நம்மில் பல பேர் 40 வயதிலேயே செத்து போகிறோமா? மறுபடியும் சொல்கிறேன், நம்மில் பல பேர் 40 வயதிலேயே செத்து போகிறோமாம். புதைப்பதற்குத்தான் 60-70 ஆண்டுகள் ஆகிவிடுகின்றன என்று பேசுகிறார். ஒரு நேரையில் கருத்தையும் சிந்தனையையும் நிறுத்திக் கொள்ளுகின்ற பொழுது மரணம் சம்பவித்து விடுகிறது. கருத்தோடு சிந்தனையை நெருப்போடு சேர்த்து வைத்திருப்பதற்கு பெயர்தான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நமக்கு இலக்கியங்கள் தருகின்றன. நான் உங்களிடத்தில் கேட்கிறேன், யாராவது ஒரு பேனையை முழுதாக கடைசியாக மை தீரும் வரை எழுதி முடித்த நினைவு இருக்கிறதா? ஒரு பென்சிலை அதனுடைய கடைசி மூக்கு அறிகின்ற வரைக்கும் எழுதி முடித்த நினைவு இருக்கிறதா? நம்மில் எத்தனை பேருக்கு ஒரு புத்தகத்தை முழுமையாக படித்து முடித்த நினைவு இருக்கிறது? நிறைய விஷயங்கள் நம் முன்னால் கிடைக்கின்றன, ஆனால் அதை முழுமையாக நாம் அனுபவிப்பதே இல்லை. என்னை கேட்டால், இப்பொழுதெல்லாம் புத்தக விற்பனை கூடியிருக்கிறது. தமிழகத்தில் புத்தக கண்காட்சிகள் கொடிகட்டி பறக்கின்றன. எவ்வளவுக்கு எவ்வளவு புத்தகங்கள் விற்பனை ஆகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு படிக்கும் பழக்கம் குறைந்து கொண்டிருக்கிறது. படிக்கும் பழக்கத்தை குறைத்து கொண்டு நுகர்வு பொருட்களாக புத்தகங்களை வாங்கி அடுக்கிக் கொண்டிருக்கக்கூடிய பரம்பரை தொடங்கிவிட்டது என்பது ஆய்வாளர்களின் கவலை. வாசிக்கின்ற தன்மையில் சொல் ஏற்படுத்துகின்ற சூட்சுமம் இருக்கிறதே, அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தலைமுறை நமக்கு முன்னால் இருந்தது. அந்த தலைமுறையை மறுபடியும் நாம் உருவாக்கியாக வேண்டும். இது நம்முடைய மிகப்பெரிய கடமையாக இருப்பதாக நான் கருதுகிறேன். உங்களை மகிழ்விப்பதற்காக அல்ல, உங்களோடு சேர்ந்து சில நெருப்பான சிந்தனைகளை சூட்டை எடுத்துக்கொண்டு அடுத்த தலைமுறைக்கு ஆக்கப்பூர்வமான ஒரு வாழ்க்கை வாசலை திறந்து விடுவதற்கான கருத்துக்களை சொல்வதற்காக வந்திருக்கிறேன். சொல் சாதாரணமானது இல்லை. அந்த சொற்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன, சிந்தனையை ஏற்படுத்துகின்றன. இன்றைய இளைஞர்கள் மீது எனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கவலை என்ன தெரியுமா? ஒரு தலைமுறைக்கு இருந்த மொழி ஆர்வமும் மொழி தேடலும் இன்றைய தலைமுறையிடத்தில் குறைந்திருக்கிறது. ஒரு வாக்கியத்தை முழுமையாக அவர்கள் எழுதுவதே இல்லை. வாக்கியத்தையும் மொழியையும் நேசிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை இன்றைய தலைமுறை இழந்து கொண்டிருக்கிறது. அதற்காக சொல்லுகிறேன், மொழியை நேசிப்பது. ஒரு வார்த்தையை நான் சொல்லுகிறேன், உங்களுடைய மனம் சபாஷ் என்று ஒரு சொல்லை சொல்லக்கூடும். எப்பொழுது? அந்த சென்டென்ஸ், அந்த வாக்கு, அந்த வாக்கியம் உங்களுக்கு புரிகின்ற பொழுது. வாக்கியங்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இன்றைய காணொளிகளும் காட்சிகளும் வெறும் சப்தங்களும் நிறைந்திருக்கக்கூடிய உலகத்தில் இந்த தலைமுறை இழந்து வருவதாக நான் குற்றம் சுமத்துகிறேன். என்டர்டெயின்மெண்ட், கேளிக்கை நம்மை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது. பிழை இல்லை, ஆனால் ஆக்கிரமிக்க கூடாது. அது அன்பாக இருந்தாலும் சரி, நம்மை ஆக்கிரமிக்க அனுமதிக்க கூடாது. ஆக்கிரமிப்பு என்பது எல்லா வகையிலும் கொடுமையானதுதான், அது எதுவாக இருந்தாலும் சரி. தேடலோடு கூடிய ஒரு வார்த்தையை நான் சொல்லுகிறேன். சமீபத்தில் நான் சில விஷயங்களை வாசித்துக் கொண்டிருந்த பொழுது என் மனதிலே பல பூக்கள் பூக்கக்கூடிய வாசகங்கள் என்னை வந்து சேர்ந்தபடி இருக்கின்றன. நான் அதை வாசித்து வாசித்து புலகாங்கிதம் அடைந்து கொண்டே இருக்கிறேன். நான் அதில் ஒரு 2-3 சொல்லுகிறேன். ஒருவேளை உங்களுடைய புத்தியில் ஒரு தீப்பொறி ஏற்படலாம். பாருங்க, கும்பிடும் வரை கடவுள், கும்பிடும் வரை கடவுள், திருடு போனால் சிலை. யோசிச்சு பாருங்களேன், ஏன் இந்த வார்த்தை வந்தது? கும்பிடும் வரை கடவுள் தானே, திருடு போனால். நான் யோசிச்சு பார்த்தேங்க, என்னது இது? என்ன தெரியுமா? எதுவும் இருக்கின்ற இடத்தில் இருந்தால்தான் அந்த தன்மை பெறும். எல்லா இடங்களிலும் எல்லா பொருளும் இருந்து விடலாகாது. ஒரு இடம் இருக்கு பாருங்க, இப்ப இங்க ஒரு சேர் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க ஒரு சேர் இருக்கு,
ரெண்டுமே சேர்தான், ஆனா ரெண்டுமே ஒன்னா? ஒண்ணு கிடையாது. நாற்காலி என்பது எல்லாம் ஒன்று கிடையாது. சில நாற்காலிகள் பீடங்கள், சில விஷயங்கள் பீடத்தில் இருந்தால்தான் மதிப்பு, பீடத்தில் இருந்தால்தான் மரியாதை. பீடம் இருக்குல்ல, அது ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். அந்த பீடத்துல உட்கார்ந்து இருக்கிற வாய்ப்பு நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்ல, சில பேருக்கு தான் கிடைக்கும்.